கிணத்துக்குள்ளலாம் யாரும் எட்டி பார்க்க கூடாது. துணியெல்லாம் துவைச்சு காய போட்டதுக்கு அப்புறம் நானே குளிப்பாட்டி விடுறேன், சரியா? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு யாராவது இறங்கி தூக்குப்பா. போலீஸ் கேஸ் ஆயிட்டா யார் பொறுப்பாளியா அவருக்கு? யோ அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? போங்க நானே இறங்குறேன். அம்மா நீங்க இருங்க, நான் குதிக்கிறேன். அப்பா நான் குதிக்கலம்மா, இருங்க மாட்டீங்க. சத்தப்பா நான் பாத்துக்க மாட்டேனா. சார் யாம் பையன கேக்குறீங்க? ஒரு சின்ன என்கொயரி, இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. வா சிவா. இருங்கப்பா நான் போய் பார்த்துட்டு வந்தேன். வாயா. டேய் எதுக்கு கூட்டி போறாங்க? உளுத்துற வந்து சார். இல்ல சார், கம்முனு உட்கார். பண்றதுல திருப்பி வர கம்முறியா சார்? நான் செல்ல சார். சார் ஊர் உளுத்துறல தப்பலாம் ஏன் தெல்ல கிட்ட நான் என்ன சார் பண்ணுவேன்? சார் சார் நான் செல்ல சார். யோ எஸ்ஏ இருந்துட்டு நீ கால்டா கால்ட்ருக்கு கூலிங் கிளாஸ் வேற கால்டியாதே. எம்எஸ் நகர்ல ஆக்சிடென்டா? போய் என்னன்னு பாரு. யோ உங்களை தானே சொல்றேன், பையங்க வந்துட்டான ஆளும் லுக்கு விடுறானா? லுக்கு நீதான் சிவாவா? செத்து போன குழந்தை வேலு பொண்ணுக்கும் உனக்கும் ஏதோ சிகிலி ஜிப்பாவாமே? சாவ வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்த இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? யோ அவன் டெத்த டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுதியா? நீங்க என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது சார். புரியுது இல்ல,
இந்த அக்னாலஜ்மென்ட் கார்ட கொடுத்துரு. உன கட்சில போஸ்டிங், இடத்துக்கு பட்டா எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். சமுதாயத்துல அக்கறை காட்டுறேன்னு உன் சொந்த வாழ்க்கைய அழிச்சுக்காதயா. போய் உழைக்கிறதுக்கு வழிய பாரு. உன் நல்லதுக்கு தானே யா சொல்றேன். சமுதாய அக்கறை லாப நஷ்டம் பார்த்து வராது சார். நான் யாரு என்னன்னு தெரியாம என்ன கூப்பிட்டு பேரம் பேசுறீங்க இல்ல, இதுல இருந்தே தெரியுது நீங்களும் இதுக்கு உடந்தேன்னு. தொப்பி பத்திரம் சார். சிவா, மக்கள் யாரும் தாங்களாவே ஏமாறுறதில்ல. அடுத்தவங்களால ஏமாத்தப்படுறாங்க. விறகுக்குள்ள தீ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உனக்குள்ள புரட்சி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஏதோ மலிவு விலையில அட்வைஸ் பண்றவன் அவ்வளவுதான். ஆனா நீ களத்துல இறங்கி போராடுறவன். எனக்கு எட்டுற வரைக்கும் தான் நான் ஏத்தி விட முடியும். மீதியை நீதான் ஏறணும். மதம் பிடிச்ச யானையை கூட சின்ன அங்குசம் அடக்கிரும் மாப்பிள. அநியாயத்தை பார்க்கும்போது அது அடக்கிறதுக்கு நீ அங்குசமா மாறணும். பலியாக்கிட்டாங்க மாமா. அது யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன் உங்க சொத்து மதிப்பை கேட்டு சிவா ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருக்கான். யோ, கட்சி தலைவருக்கே பயப்பட மாட்டேன் நானு. நான் ஏன் இவனை கண்டு பயப்படுறேன்? ஆமா, ஏன் சொத்து கணக்கு கேட்டு இவன் என்ன பண்ண போறான்? வேற எதுக்கு? எலெக்ஷன் வருது இல்ல, உங்க ஃபீஸ் போடுங்க தான். ஓஹோ.